SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. கேரளாவில் சாலை இருமருங்கும் திரண்டு நின்று பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி கேரளாவுக்கு சென்றிருந்தார். தற்போது அங்கு இரு சாலைகளின் இருபுறங்களிலும் நின்று மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, பிரதமர் மோடியினுடைய இன்றைய திட்டங்கள் விழாக்கள் என்னென்ன விவரம்? விக்னேஷ், அதாவது திருவனந்தபுரம் சாகர்தோடு இடையே கேரளாவினுடைய முதல் வந்தே பாரத் அந்த சேவையை முதல் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதன் பிறகு 3200 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டவும், அதே போல ஏற்கனவே நிறைவடைந்த திட்டங்களை அர்ப்பணித்தும் தற்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொள்ள இருக்கின்றார். இதற்காக தான் அவர் தற்போது கேரளாவிற்கு 2 நாள் பயணமாக சென்றிருக்கின்றார். தொடர்ந்து அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பை வந்து கேரள மக்கள் அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாலை மார்க்கமாக தற்போது காரில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு இருபுறமும் கேரள மக்கள், அதாவது பாஜகனுடைய தொண்டர்கள் தொடர்ந்து உற்சாகமாக அந்த வரவேற்பை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் நிகழ்ச்சியாக திருவனந்தபுரம் மற்றும் சாகர்கோடு இடையே இந்த கேரளாவினுடைய வந்தே பாரத், இதுதான் கேரளாவினுடைய முதல் வந்தே பாரத் ரயிலாகும். இதனை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கொச்சி நீர் மெட்ரோ திட்டத்தையும் வந்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கின்றார். இதன் மூலம், அதாவது நீர் மெட்ரோ ஆனது மின்சார படகுகள் மூலம் கொச்சியில் இருக்கும் 10 தீவுகளை இணைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு நீர் மெட்ரோவானது தொடங்கப்பட இருக்கின்றது. இது தவிர திண்டுக்கல், பழனி, பாலக்காடு பிரிவில் மின்சாரமயமாக்கப்பட்ட ரயில் சேவைகளையும் வந்து பிரதமர் வந்து தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் டிஜிட்டல் அறிவியல் பூங்காவிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அது இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கேரளாவில் தற்போது பங்கேற்பதற்காக கேரளாவில் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி தற்போது உற்சாகமாக பொதுமக்களை பார்த்து கையசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் வந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பிரதமருக்கும் உற்சாகமாக கேரள மக்கள் கட்சி கொடிகளை, அதாவது பாஜகனுடைய கட்சி கொடிகளை ஏற்றி இருபுறங்களும் கைகளை அசைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பும் பிரதமர் வருகையொட்டி பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், 2 தினங்களுக்கு முன்பாக பிரதமர் வருகை என்பதை ஒட்டி பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்து ஒரு மர்ம நபர் ஒரு கடிதம் ஒன்றை வந்து எழுதியிருந்தார். பின்பு அவர் யார் என்று கண்டறியப்பட்டு கேரளாவினுடைய காவல்துறை அவரை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பும் ஒரு புறம் பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜு. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.